ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித் லவ் கீது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பியூட்டிஃபுல் ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்தில் வந்து ஒரு அப்பா அம்மா இருக்காங்க. அந்த அப்பா அம்மாவுக்கு வந்து மூணு பசங்க, ஒரு பொண்ணு. அந்த கிராமம் முழுக்க அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. திடீர்னு ஒரு நாள் வந்து அவங்க அப்பா இறந்துடுறாங்க. அந்த டைம் வந்து அடக்கம் பண்ணுறதுக்கெல்லாம் ரெடியாகி எடுத்துகிட்ருக்காங்க, பாடியும் எடுக்க போகிறாங்க. அப்போ வந்து ஒருத்தர் உள்ளே வந்து என்ட்ராகி, பொணத்தை யாரும் எடுக்காதீங்க, நிறுத்துங்க நிறுத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே உள்ளே வராரு. அப்போ வந்து எல்லோரும் ஷாக்காகி அவரை பார்க்குறாங்க. ஏன் நிறுத்த சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு மூத்த பையன் வந்து கேட்குறாங்க. அப்போ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அப்பா வந்து எனக்கு 5 லட்சம் காசு தரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியா, எங்கள் அப்பா யாருக்கும் தர தேவையில்லை, அப்படி தரமாக இருந்தால் எங்கள் கிட்டே சொல்லியிருப்பாங்கள்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பசங்க. அதுக்கு ஊருக்காரங்களும் சொல்கிறாங்க, அப்படி தரமாக இருந்தால் அவங்க அப்பா சொல்லியிருப்பாங்களே, நீ எதுக்கப்பா போய் சொல்கிறேன்னு சொல்லி சொல்ல வராங்க. அதுக்கு அவர் வந்துட்டு, பணத்தை கொடுத்தா பணத்தை எடுங்க, இல்லைன்னா எடுக்காதீங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பசங்க. உடனே அந்த பொண்ணு வந்து உள்ளே என்ட்ராகி, அவங்க கழுத்தில் காதில் எல்லாமே வந்து கையில் இருக்கிறது எல்லாமே கழட்டி அவங்க கையில் கொடுக்குறாங்க. இந்தாங்க, இதை வச்சுக்கோங்க, மீதி பணத்தை நான் அப்புறமே தரேன், இப்போ வந்து போக விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்துலேயே அவர் வந்து, இந்த பணத்தை நகையும் நீயே வச்சுக்கோமா, ஏன்னா உங்கள் அப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா, யார் மேலே பாசம் இருக்கோ அவங்கக்கிட்ட இந்த கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறாங்க. அதாவது, உங்கள் அப்பா வந்து எனக்கு தர தேவையில்லம்மா, நான் தான் அவருக்கு 5 லட்சம் தரணும். உங்கள் அப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா, என் மேலே யார் அதிகமாக பாசம் வச்சுருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? பணத்துக்காக சொந்த பந்தத்தை இழந்துடாதீங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஆளுங்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.